அமேசான் காடானது சுமார் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 3 மில்லியன் தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வீடாக உள்ளது. அமேசான் காடுகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 13 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் மக்கள் பூர்வக்குடி மைந்தர்கள். இங்கு சராசரியாக 200 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்த பூமியில் மனிதர்களால் வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவில் 5% இந்த காடுகள் ஒளிச்சேர்க்கை சுழற்சிக்காக தன்னகத்தை இழுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இதனால்தான் இந்த காடுகள் பூமியின் நுரையீரலாகவும் மற்றும் காற்று குளிரூட்டிகளாகவும் செயல்படுகின்றன. அது மட்டுமின்றி உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகின்றது. 40,000 தாவர இனங்கள், 1,300 பறவை இனங்கள், 25 லட்சம் பூச்சி இனங்கள் என மாபெரும் உயிரின பன்மை மையமாக அமேசான் திகழ்கின்றது. எப்படி புயல், வெள்ளம், பூகம்பம் என இயற்கை சீற்றம் ஏற்படுகிறதோ அதேபோல் காட்டு தீயும் இயற்கையின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது மரங்கள் ஒன்றோடொன்று மோதும் போது இடி மின்னல்களாலும் காட்டு தீ ஏற்படுகின்றது. ஆய்வுகளின்படி 94% காட்டு தீயானது மனிதர்களின் கேடுகளால் மட்டுமே உருவாகின்றது. காட்டு தீ ஒரு விதத்தில் நல்லதும் கூட, ஏனெனில் காய்ந்த இலைகள், சருகுகள், மரங்கள் எரிந்து மண்ணில் புதைந்து கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற கனிமங்களை மண்ணில் அதிகப்படுத்துகின்றது. வட அமெரிக்க கண்டத்தில் 1 லட்சம் ஏக்கர் நிலம் காட்டுத்தீயால் அழிகின்றது. காட்டுத்தீயானது ஒரு வகையில் காட்டின் வளர்ச்சியை புதுப்பிக்க பயன்படுகின்றது. பிரேசிலின் INPE என்ற நிறுவனம் பிரேசிலில் உள்ள அமேசான் காடுகளில் மட்டும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 72,843 தீ கொழுந்துவிட்டு எரியும் இடங்களை கண்டுபிடித்துள்ளன. அமேசான் காட்டுத்தீயினால் எழும்பிய புகையானது 3,000 கிலோமீட்டர் கடந்து சென்றுள்ளது. உலகின் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களிடம் அமேசான் காடுகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ பற்றிய தகவல்கள் 2013 சேகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மற்ற ஆண்டுகளை விட 2019 மட்டும் காட்டுத்தீயானது 85% அதிகமாக உள்ளது. அமேசான் காட்டுத்தீ இதுவரை 200 மில்லியன் டன்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றியுள்ளது. இது கடந்த வருடம் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும். நாசாவின் ஆய்வின்படி கடந்த வருடம் மாதத்தை விட 2019 வருடம் ஜூலை மாதம் காட்டுத்தீயானது 90% உயர்ந்துள்ளது. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த காட்டுத்தீக்கு முக்கிய காரணம் காடழிப்பு என்று கூறுகின்றனர். கிளைமேட் வாட்ச் என்கின்ற அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவன கணக்குப்படி 2000 முதல் 2009 வரை 320 லட்சம் ஏக்கர் பரப்பளவு அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. கடந்த வருடங்களை விட இந்த வருடம்தான் அதிக காடழிப்பு நடந்துள்ளது என்று INPE நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. நாசாவால் கடந்த வருடம் மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் எவ்வாறு காடழிப்பு அதிகமான அளவில் ஏற்பட்டுள்ளது என கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டவிரோதமான காடழிப்புகள் தான் இந்த காட்டுத்தீக்கு மிக முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் 2019 பிறகு கனரக வாகனங்களை கொண்டு மரங்கள் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காடுகளை இந்தியாவின் அமேசான் காடுகள் என்றால் மிக இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி என மாதவ் காட்கில் அறிக்கை கூறுகின்றது. ஆனால் அதை குப்பை தொட்டியில் போட்டிவிட்டு உல்லாச விடுதிகள், மிகப்பெரிய வணிக வளாகங்கள் மற்றும் தேயிலை தோட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளன. அதனால்தான் வருடா வருடம் கேரளாவில் பெருவெள்ளத்தினால் மிகப்பெரிய சேதம் ஏற்படுகின்றது. அதே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் நீட்டினோ திட்டத்திற்கு மலையை குடைந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் கட்ட முனைகின்றன. இயற்கையை நாம் அழித்தால் இயற்கை நம்மை மட்டுமல்லாது நம் சந்ததியையும் நிச்சயம் அழிக்கும். இயற்கையோடு இசைந்து வாழ பழகுவோம். இயற்கையை காத்து நம்மையும் நம் சந்ததியையும் காப்போம்.